Hi friends, in this video, we have a beautiful design and different patterns. We will explain this. அப்புறம் இந்த ரெண்டு போஷனும் வந்து எம்டியா விட்டுறோம் இந்த ப்ளவுஸோட சாரி வந்து கொஞ்சம் டிஃபரண்ட் பேட்டர்ன்ல இருந்துச்சு அந்த ஜரி வர்க் எல்லாமே சாரியோட மிடில் போஷன்ல இருந்துச்சு பார்டர்ஸ் வர இடத்துல எல்லாமே எம்டியா இருந்துச்சு சோ நம்மளும் டிஃபரண்டா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸ்லீவோட border லைனுக்கு டபுள் லைன் ஜரி கொடுத்துட்டு அப்புறமா சாரி கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ப்ளூ கலர் கட்டானா பீட்ஸ் எடுத்துக்கேன் சாரியோட கலர் பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ அண்ட் ராயல் ப்ளூ அந்த மாதிரி இருந்துச்சு சோ ரெண்டுக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி இந்த ப்ளூ கலர்ல நான் கட்டானா பீட்ஸ் எடுத்துக்கேன் இந்த மாதிரி ஹாஃப் லோட் கீழ எதுவுமே பேஸ் கொடுக்காம ஃபிளாட் லோட் பண்ணிருக்கோம் லோடிங் பண்றது வந்து ஈஸி தான் பட் இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எந்த கிராஸ்ல ஸ்டார்ட் பண்றோமோ சேம் அதே மாதிரி முடிக்கிற வரைக்கும் பண்ணனும் அது மட்டும் தான் பார்க்க வேண்டியது இருக்கும் மத்தபடி எல்லாமே ஈஸி தான் நான் இதுல வந்து மூணு மூணு பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க இதே கீழ ஏதாச்சும் பேஸ் கொடுத்து பண்றீங்க அப்படினா இதோட பீட்ஸோட கவுண்டிங் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் லோடிங் ஃபுல்லா முடிச்சிட்டு அப்புறமா டபுள் லைன் ஜரி கொடுத்துக்கேன் நெக்ஸ்ட் இந்த மூணு பெட்டல் ஃப்ளவர் போட்டதனால அதோட சென்டர்ல ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் ஒட்டிருக்கேன் குந்தன் ஸ்டோன் தான் அப்புறமா அதை சுத்தி வந்து நம்ம அங்க லோடிங்க்கு என்ன கட்டானா பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோமோ சேம் ப்ளூ கலர் கட்டானா பீட்ஸ் தான் இதலயும் கொடுத்துக்கேன் இந்த கட்டனா பிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல சின்ன சைஸா இருக்கும் சோ குடுக்குறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் த்ரெட் வந்து ஈஸியா கட் ஆகிரும் சோ கொஞ்சம் சேஃபா ஹேண்டில் பண்ணனும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோனை சுத்தி ஃபுல்லா கொடுத்துட்டு அப்புறமா அந்த பெட்டல்ஸ்க்கும் அவுட்லைன் நான் சேம் அதே கட்டனா பிட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எப்பவுமே அவுட்லைன் கொடுக்கும்போது வந்து நீட் ஃபினிஷிங்ல கொடுங்க நாம என்னதா உள்ள வர்க் பண்ணியிருந்தாலும் நம்ம அவுட்லைன் கொடுக்கிறதுல தான் இருக்கு நம்ம அவுட்லைன் நம்ம நீட்டா பண்ணிட்டோம் அப்படினாலே நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் உள்ள பண்ணியிருந்தாலும் அது வந்து அவ்வளோ கிளியரா தெரியாது சோ ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கொடுக்கறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீட்டா கொடுங்க அவுட்லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன் அவுட்லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்ள பெட்டல்ஸ்க்கு வந்து நான் எம்போஸ் லுக்ல தான் கொடுக்க போறேன் சோ பேஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் சலி டியூப் பீட்ஸ் தான் இது வந்து சில்வர் கலர் வந்து இந்த சைஸ்ல இருக்கும் இதே கோல்டுனா கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும் இந்த பெட்டலுக்கு வந்து இந்த சைஸ் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம இதுக்கு மேல ஒர்க் பண்ணிடுவோம் ஸோ இது வந்து என்ன கலராக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கு மேல வந்து லோடிங் கொடுக்கணும் நம்ம நார்மல் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் எப்பயுமே இந்த மாதிரி மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும் அதுக்காக தான் நான் மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு பிளைன் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரிவர்ஸ்ல வரும்போது பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணணும் கோல்டன் கலர் கட்டனா பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் பீட்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண கட்டனா பீட்ஸை விட இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் பெட்டல்ஸோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸோட கவுண்டிங் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹாஃப் சைட் முடிச்சுட்டு அதில் வந்து நாட் போட்டுட்டு அப்புறமா மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைட் பண்ணணும் இதே நீங்கள் ஒன் சைட்லேருந்து ஃபில் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பெட்டல்ஸோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பீட்ஸோட ஃபில்லிங் வந்து கரெக்டாக இருக்காது நீங்கள் இந்த மாதிரி சென்டர்லேருந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் இதே மாதிரி மூணு பெட்டல்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இந்த ஃப்ளார்ஸ் வந்து இன்னும் எம்போஸ் லுக்கில் வேணும் அப்படின்னா உள்ளே கொடுக்குற பேஸ்க்கு கொடுக்குற மெட்டீரியல்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்புறமா இந்த லீவ்ஸ் போட்டிருக்க இந்த லைன்ஸ்க்கு வந்து நான் கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப ஃபேன்சியாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இல்லாமல் ரெண்டையுமே மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் ஈக்குவலாக சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ரெண்டு பீட்ஸ்க்கு ஒரு தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த லீவ்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு மாடலில் லீவ் போட போகிறேன் அதனால் ஒரு லீஃப்க்கு வந்து கேப் விட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஐ ஷேப் ஃபிட்டிங் குந்தன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் லீஃபோட சென்டரில் வந்து இந்த மாதிரி ஐ ஷேப் ஃபிட்டிங் குந்தன் வச்சுட்டு அதை சுற்றி ஒரு லைன் ஒர்க் பண்ணணும்
ஸ்டோன்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் அதுக்கு அதை சுற்றி வந்து நம்ம என்னென்னாலும் பண்ண முடியும். அதனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த லீஃப் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். க்ளூ அப்ளை பண்ணாமல் ஒரு லீஃப் இட்ருக்கோம்ல, அதுக்கு வந்து ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ண சேம் கோல்டன் கலர் கட்டனா பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி மூணு மூணு வச்சு ஸ்டிச்சஸ் போடுறேன். லோடிங் எந்த மாதிரி பண்ணுவோம் சேம் அதே மாதிரி தான், 3x3 அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குமே சுற்றி அவுட்லைனுக்கு ஏதாச்சும் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி கொடுத்தோன்னா தான் நம்ம அந்த ட்ரேஸ் பண்ணியிருக்க அந்த லைன் வந்து தெரியாது, அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதே மாதிரி மேலே இருக்கிற அந்த ரெண்டு லீஃப்க்கும் ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஐ ஷேப் ஸ்டோன்ஸை சுற்றி வந்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்க போகிறேன். இதில் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது ஷார்ப்னஸ் கரெக்டாக இருக்கணும். ஷார்ப்னஸ் கரெக்டாக இருந்தால் தான் அந்த லீஃபோட ஷேப் வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிப் போர்ஷன் வரைக்கும் சுகர் பீட்ஸ் வச்சுட்டு அப்புறமா அந்த டிப்பில் வந்து ஒரு ப்ளைன் ஸ்டிச் போடணும். ப்ளைன் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் சுகர் பீட்ஸ் கண்டினியூ பண்ணணும்னா நமக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். லீஃப்லன்னு மட்டும் இல்லை, சேம் நீங்கள் எந்த ஒரு ஷேப்புக்கு ஷார்ப்னஸ் கொண்டு வர வேண்டியதாக இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ளைன் ஸ்டிச் போட்டுட்டு டிப் போர்ஷனில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு ப்ளைன் ஸ்டிச் போட்டுட்டு தான் நான் டர்ன் பண்ணுவேன். ஸோ அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு குட்டி குட்டி போர்ஷனையும் வந்து நம்ம நீட்டாக பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட டிசைனோட அவுட்லுக் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கீழே இருக்க இந்த கொடி லைன்ஸ்க்கு வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோட் கொடுக்க போகிறேன். ஃப்ளாட் லோட் தான். நம்ம பார்டர் லைனை எந்த மாதிரி லோடிங் கொடுத்துருந்தோம் சேம் தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். பட் இதில் வந்து அந்த கிராஸ் லைன்ஸ் வந்து கரெக்ட் மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணோன்னா நமக்கு வந்து வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த மாதிரி கொடி லைன்ஸ்க்கு இந்த இது யூஸ் பண்ணுறப்ப அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ அந்த கீழே இருக்கிற அந்த குட்டியாக ஒரு கர்வ் லைன்ஸ் போட்டிருக்கோம்ல, அந்த இதில் தான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் போடுறதுக்கு. மற்றபடி மேலேருந்து வரும்போது ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பண்ணோன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நீங்களும் சேம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் வருது அப்படிங்கிறது. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு மறுபடி கிராஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதை மாதிரி அந்த சைடில் இருக்க அந்த குட்டி கர்வ் லைனும் முடிச்சுட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளாரோட அந்த சைடும் இந்த சைடும் ஒவ்வொரு குட்டி லைன்ஸ் போட்டிருக்கேன்ல, அந்த லைன்ஸ்க்கு வந்து நார்மல் ஜரி லைன் தான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அந்த டபுள் லைன் ஜரி கொடுக்கணும். இதில் கொடுக்குற ஸ்டிச்சஸ் வந்து எப்படின்னா நல்ல குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக கொடுக்கணும். அண்ட் ரொம்ப டைட்டாக கொடுத்தாலும் வந்து துணி ஒரு மாதிரி சுருங்கிடும். லூஸ் விட்டு கீழே இருக்கிற நூலை வந்து லைட்டாக லூஸ் விட்டு பண்ணிங்க அப்படின்னா வந்து நமக்கு கரெக்டாக வரும். அப்புறமா இந்த மாதிரி டபுள் லைன் கொடுக்கும்போது வந்து கேப் இல்லாமல் கொடுக்கணும். இந்த மாதிரி போர்ஷன்ஸ்க்கு கொடுக்கும்போது ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறமா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ட்ராப் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ராப் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிப்பில் ஒரு ட்ராப் பீட் வச்சுட்டு அப்புறமா சைடில் ரெண்டு ட்ராப் பீட்ஸ் வைக்கணும். ட்ராப் பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு டிப்பில் வந்து இன்னொரு சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஓவரால் டிசைன் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். பட் எந்த ஸ்டிச்சை எதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்ம டிசைன். நெக்ஸ்ட்டு இந்த குட்டி ஃப்ளார்க்கு வந்து ப்ளூ கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளார் வந்து ஆல்ரெடி நான் நெட்டில் இன்னொரு டிசைனில் பார்த்துருந்தேன். பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணியிருக்கேன். அவுட்லைனுக்கு மட்டும் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுக்கணும். இந்த அவுட்லைனில் வந்து சென்டரில் ஒரு லைன் வருதுல, அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கேப் விட்டுட்டு ஒரு ப்ளைன் ஸ்டிச் போட்டுட்டு சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுக்க வேண்டியதுதான். இந்த போர்ஷனுக்கு மட்டும் நான் உள்ளே எதுவுமே ஃபில் பண்ணலை. ஏன்னா நான் இதில் நிறைய ஃபில் பண்ணி பார்த்தேன், பட் எதுவுமே சூட் ஆகலை. இது வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கும்போது தான் அது வந்து ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் நாட் அப்புறமா பீட்ஸு எல்லாமே யூஸ் பண்ணி ஃபில் பண்ணி பார்த்தேன், எதுவுமே சூட் ஆகலை. எனக்கு இது மாதிரி ப்ளைனாக இருந்தால் தான் நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ நான் அப்படியே எம்டியாக விட்டுட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணும்போது
ஏதாச்சும் ஃபில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள். சென்டர் லைன்லேயும் சேம் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதோட டிப் போர்ஷனில் மட்டும் மூணு கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அக் ஷேப்பில் ஃபிட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இந்த கார்னரில் மட்டும் ஒரே ஒரு ஸ்டோன் வைக்கிறேன், திலகம் ஷேப் ஃபிட்டிங் குந்தன் மட்டும் வைக்கணும். வச்சிட்டோன்னா அது வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆயிடுது. சேம் இதே மாதிரி எல்லா ஃப்ளார் போர்ஷனும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எல்லா ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கேப் இருந்துச்சு. ஸோ அந்த கேப்புக்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு மூணு மாடலில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட்டானா பீட்ஸும் சீக்வன்ஸும் யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளார் போட்டிருக்கேன். இது வந்து நான் நார்மல் நீடலில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது ஆரி நீடலில் கூட பண்ணலாம். பட் எனக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஃப்ளார்ஸ் போடும்போது நார்மல் நீடலில் பண்ணுனா கரெக்டாக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி அஞ்சு பெட்டல்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளார் பண்ணணும். இதுக்கு வந்து சென்டரில் ஒரு சுகர் பீட் வச்சுட்டு அப்புறமா ஒரு பிளெயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை சுற்றி வந்து ஒரு 6 or 7 பீட்ஸ் வர மாதிரி பண்ணணும். இதில் வந்து நீங்கள் சென்டரில் ஒரு பீட் வச்சுட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஷேப் வந்து கரெக்டாக இருக்காது. சென்டரில் ஒரு பீட் வச்சதுக்கப்புறமா பிளெயின் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த ஃப்ளார் எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன்ல, அதை யூஸ் பண்ணி ஒரு அக் ஷேப்பில் மூணு பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு அக் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் ஒரே ஒரு மாடல் மட்டும் இருக்குது, அதை என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 4 ரவுண்ட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம 4 ரவுண்ட் பீட்ஸையும் சேம் மூணு பீட்ஸ் எடுத்து அக் ஷேப்பில் ஃபிட் பண்ணணும். இப்போ பார்த்து இந்த 4 குட்டி குட்டி டிசைன்ஸையும் கேப் இருக்க இடத்துல எல்லாமே ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்போவுமே ரேண்டமாக இருக்கணும். நம்ம பக்கத்தில் வர மாதிரி பண்ணோன்னா அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸ்ட்ரைட் லைனில் பண்ணாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் ரேண்டமாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஓவரால் வியூவில் காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு இந்த லைன்ஸ்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லைனுக்கு வந்து கட்டணா போயிடும், இன்னொரு லைனுக்கு இன்னொரு மாடல்லையும் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க்கில் செக்டு பேட்டர்ன் எவ்வளோ தூரம் ஃபேமஸாக போச்சோ சேம் இந்த இப்போ வந்து இந்த லைன்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. லைன்ஸ்லேயே எவ்வளோ தூரம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இதுக்கு வந்து நான் ஹரிசாண்டல் லைன்ஸ் சூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இதே வெர்டிக்கல் லைன்ஸில் போட்டாலும் நம்ம அதில் என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட சாரியில் வந்து மிடில் போர்ஷனில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் தான் கொடுத்துருந்துச்சு. ஆனால் அது வந்து ஸ்ட்ரைட் லைனாக இல்லாமல் வேவ் லைன்ஸ் கொடுத்துருந்துச்சு. நான் அதை ஸ்ட்ரைட் லைன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் சாரீக்கு மேட்சாக எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணுங்கள். சம்திங் நியூவாக ட்ரை பண்ணுங்கள் எப்போவுமே. அப்புறமா இந்த டிசைனோட ட்ரேசிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இந்த டிசைனோட ட்ரேசிங் பேப்பர் நான் பிளாகில் அப்லோட் பண்ணுறேன், அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நெக் டிசைனும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இதுதான் பிளவுஸோட நெக் டிசைன். நெக் டிசைனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒன் சைடில் ஒரு 3 ஃப்ளார்ஸ் வர மாதிரி போட்டுட்டு அப்புறமா ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து கிராஸ் லைன்ஸில் கொடுத்துருக்கோம். இதில் லைன்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு லைன்ஸ்க்கு வந்து கட்டணா போயிடும், இன்னொரு லைனுக்கு வந்து டபுள் லைன் ஜரியும் கொடுத்துருக்கோம். அப்புறமா பார்டர் லைனுக்கு வந்து நம்ம ஸ்லீவ்க்கு என்ன கொடுத்துருந்தோம் சேம் லோடிங் தான் ரெண்டு சைடும் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு க்ரியேட்டிவான டிசைன் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.